எரிவாயு தட்டுப்பாடு வெளியான முக்கிய தகவல். இன்று முதல் முழுமையாக ஆரம்பமாகும் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள். கொரோனா தனிமைப்படுத்தலின் சர்வதேச நிலையமாக மாறியுள்ள இலங்கை. விடுதலை புலிகளை நினைவு கூறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். மாணவர்களிடம் புதிய டெல்டா தெரிவு பரவும் அபாயம் சன்ன ஜாஸ் சுமன. இராணுவ ஆட்சியை நோக்கி நகரும் இலங்கை வெளிவந்த அதிர்ச்சி தகவல். நாட்டில் திருமணம் செய்வோர் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி. திடீரென குறைந்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை. தற்போது சந்தையில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாடு அடுத்த சில நாட்களில் முடிவுக்கு வரும் என நுகர்வோர் விவகார ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் 100,000 வரையில் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு அந்தந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். மேலும் சந்தையில் சீமெந்துக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு அடுத்த 2 வாரங்களில் நிவர்த்தி செய்யப்படும் என ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தட்டுப்பாடு நிவர்த்தி செய்யப்பட்டதன் பின்னர் சீமெந்து பொதியொன்று 1,275 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் என அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்று பரவல் நிலைமை காரணமாக கல்வி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்த பாடசாலைகள் சுகாதார பரிந்துரைகளின் அடிப்படையில் 4 கட்டங்களாக மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் இடைநிறுத்தப்பட்டிருந்த பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் இன்று முதல் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தரம் 6 முதல் 9 வரையான மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இதற்கு முன்னர் 1ஆம் வகுப்பு தொடக்கம் 5ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பிலிருந்து உயர்தரம் வரையான மாணவர்களுக்கும் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைய இன்றைய தினம் முதல் பாடசாலைகளின் அனைத்து வகுப்புகளும் திறக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 200 மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவு தரங்களும், 2ஆம் கட்டத்தின் கீழ் அனைத்து பாடசாலைகளினதும் ஆரம்ப பிரிவு தரங்களும், 3ஆம் கட்டத்தின் கீழ் அனைத்து பாடசாலைகளின் சாதாரண மற்றும் உயர்தர தரங்களும் ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கை கொரோனா தனிமைப்படுத்தல் சர்வதேச நிலையமாக மாறியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அரசாங்கம் ரகசியமான முறையில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் பிரஜைகளை இலங்கையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த அனுமதி வழங்கியுள்ளது. ஒருவரிடம் தலா 690 அமெரிக்க டாலர்களை அறவிட்டு இந்த வெளிநாட்டினர் இலங்கையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தனிமைப்படுத்தலுக்காக அழைத்து வரப்பட்டுள்ள பாகிஸ்தான் பிரஜைகள் நீர்கொழும்பு நகரம் முழுவதும் நடந்து திரிகின்றனர். கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்கின்றனர். இவ்வாறு வெளிநாட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளதன் ஊடாக டெல்டா பிளஸ் தீர்வு நாட்டிற்குள் பரவக்கூடும். உள்நாட்டு மக்களை கேடியங்களாக மாற்றி வெளிநாடுகளில் இருந்து தனிமைப்படுத்தலுக்காக நபர்கள் அழைத்து வரப்படுகின்றனர். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து தொழிலாளர்களை இலங்கைக்கு அழைத்து வந்து தனிமைப்படுத்திய பின்னர் சவுதி அரேபியா, துபாய், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு தொழிலுக்காக அனுப்பி வைக்கின்றனர். தமிழ்நாடு விடுதலை புலிகளை பொதுமக்கள் என்ற ரீதியில் நினைவு கொள்ள தமிழ் அரசியல்வாதிகள் முற்படுவது குற்றம் என வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசின் காலத்தில் மாவீரர் வாரம் கடைபிடிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஏன் அனுமதி வழங்கப்படுவதில்லை என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ஜி எல் பீரிஸ் கூறியதாவது, போரில் உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூற அரசு ஒருபோதும் நாட்டில் இன நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமெனில் பயங்கரவாதிகளை நினைவு கூறுவது முறையற்ற செயல் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் புதிய டெல்டா தெரிவானது பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் புதிய டெல்டா தெரிவு பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகமாக பரவும் அபாயம் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். மக்கள் தற்போது வறுமையில் சிக்கி தவித்து வரும் நிலையில் இராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்படுவது ஏன்? நாட்டில் இராணுவ ஆட்சியை ஏற்படுத்தும் நோக்குடனா இவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 5ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், பொருட்களின் விலை உயர்வால் மக்கள்
பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எதிர்காலத்தில் பொருட்களின் விலை மேலும் உயரும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. இதனை தடுப்பதற்கான வல்லமை இந்த அரசாங்கத்திடம் இல்லை. இந்த நிலையில் இராணுவத்துக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டில் திருமணம் செய்து கொள்வோர் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 2019 163,378 பதிவு திருமணங்கள் நடைபெற்றதாகவும், அதே சமயம் 2020 143,061 அந்த எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக 14,617 பதிவு திருமணங்கள் கம்பஹா மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இலங்கையில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் மேலும் 19 பேர் உயிரிழந்துள்ளனர் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,127 ஆக அதிகரித்துள்ளது. இதேவேளை இன்று மேலும் 508 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை 556,437 ஆக அதிகரித்துள்ளது. அதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 526,734 ஆக அதிகரித்துள்ளது. சீமந்து எரிவாயு தட்டுப்பாடு வெளியான முக்கிய தகவல். இன்று முதல் முழுமையாக ஆரம்பமாகும் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள். கொரோனா தனிமைப்படுத்தலின் சர்வதேச நிலையமாக மாறியுள்ள இலங்கை. விடுதலை புலிகளை நினைவு கூறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். மாணவர்களிடம் புதிய டெல்டா தெரிவு பரவும் அபாயம் சன்ன ஜாசுமன. இராணுவ ஆட்சியை நோக்கி நகரும் இலங்கை வெளிவந்த அதிர்ச்சி தகவல். நாட்டில் திருமணம் செய்வோர் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி. திடீரென குறைந்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை.